Hi guys, welcome back to our channel. So, good morning. So, you can see the video. So, that's why I'm going to show you the video. சுத்தினம் பார்த்தீங்களா? ஸோ அந்த அன்னைக்கு வந்து இன்னொரு 1200 டைம் சுத்தினம் பார்த்தீங்களா? அந்த இன்றைக்கி ஒரு 57 டோக்கன் கிடச்சது பார்த்தீங்களா? அதை நான் எடுக்க வேணும்னு நினச்சி எல்லாத்தையும் ரீடீம் பண்ணிட்டேன் மக்களை. அதனால இப்போ ஃபஸ்ட்டிலேருந்து பின்ன போகிறேன். 37% 34 37 இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டிருக்கோம். ஓகே, டோக்கன் மழையாக வந்து ஓ போடு பத்து எவ்வளோ விடும்? 25. வெரி குட் ஐயோ, வெறித்தனமாக ஃபஸ்ட்டு ஸ்பின்லே ஓகேங்களா, வெறித்தனமாக இருக்குது. ஸோ 34 ஸ்பின் முன்னாடி பண்ணியிருந்தேன், இப்போ ஒரு 11 ஸ்பின்ல 25 குறைச்சிருக்கு, சீ கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்பின்னை போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது? ஆஹா, இதில் வச்சு செஞ்சுட்டானு நினைக்கிறேன். ஓகே, 5 5 7 ஓகே, ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போயிட்டாங்க, பரவாயில்ல. 17 கெடுத்துருவாங்க இவங்களே. ஸோ 17 கொடுத்துருக்கானுங்க, ஓகே, வெறித்தனம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இன்னொரு ஸ்பின்னு. ஸோ இப்போ எவ்வளோ கணக்கு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம 1600 டைமண்ட் சுற்றிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண பார்த்தீங்களா, இப்போது சக்கு ஹிப்ஹாப் கிளிக் பண்ணி நம்ம சுற்றுவோம், நமக்கு டோக்கன் அதிகமாக கிடச்சினா நல்லாயிருக்கும். ஓகே, கோல்டன் கலர் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ ஹிப்ஹாப்பியாக கொடுத்துருவாங்களோ. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, கொடுத்துருங்கடா. ஆ, கொடுத்துருங்க மக்களே. இது போன பன்னாடா பயல்களா, 22 டோக்கன். ஸோ ஒன்றும் மோசமெல்லாம் கிடையாது. சரி ஓகே, 3 ஸ்பின்னுக்கு டேய் நானா எப்போ மக்களே, நல்லா பாருங்க மக்களே. போன வாட்டி 1600 டைமண்ட் 1200 டைமண்ட் சுற்றணும்னு நினைக்கிறேன், அதில் 57 கொடுத்தானுங்க, இதில் 64 கொடுத்துருக்கானுங்க மக்களே. மறுபடியும் மக்களே, ஒரு கோல்டன் கலர் மக்களே, கோல்டன் ஐ பேக்கு ஃபர்ஸ்ட்லி பேக் கொடுத்துறாங்க மக்களே. வெறித்தனம், அதை ரீடியூம் பண்ணலான் இருந்தேன். இல்லை வேலை, செகண்ட் ஹேண்ட் பேக் கொடுத்தாங்கன்னா டென்ஷன் ஆயிருப்பேன், ஏன்னா அதை ரீடீம் பண்ணிட்டேன். 8 டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க, நாசமாக போவேன். ஆயில் நல்லா வருது, ஆனால் வேணாம் ஓகேங்களா. 72 டோக்கன் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 1600 டைமண்ட் சரியாக சுற்றி 72 டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தாச்சு ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா நம்ம கோல்ட் ராயில் போயிட்டு ஒரு குழப்பிட்டு வருவோம், ஏன்னா அப்புறம் தான் கருணாகர நம்புவான்னு ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதே நம்பிக்கை நான் மறுபடியும் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சக்குரா பண்டில் விட்டுட்டு நம்ம ஹிப்ஹாப்பியை தொட்டு சுற்றுவோம் ஓகேங்களா. ஸோ என்ன கொடுக்கா, நல்லா கொடுங்கடா, நல்லா கொடுங்கடா ஓகே. 3 3 ஏ என்னடா ஒன்றுச்சு காணும், 6 ஓகே 10 போடு, வெறித்தனை பங்க, 24 டோக்கன். மறுபடியும் ஆசை வீழ்ந்தேன் என்று நினைத்தாய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே. ரைட்டு, கொண்டு வந்துட்டானுங்க ஓகேங்களே. ஸோ அடுத்த ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம், என்னடா குரல் தெரியுது மாதிரி சிந்தனை பார்க்குறீங்க, கொஞ்சம் பிரேக் விட்டு பேசினேன் அதனால ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னடா அது, அதா காலவரட்டிங்களா, அதா 16 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க மக்களே. சரி ஓகே, மோசம் இல்லை. 100 ஸ்பின்னு பண்ணிட்டே கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா, 200 ஸ்பின்னு பண்ணால் தான் கொடுப்பான் போல. அதுக்கெல்லாம் என்னோடய டைமண்ட் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரேட்டை கொடுத்தோ இல்லை ஃபஸ்ட் ரேட்டை கொடுத்தினா சுருட்டிட்டு எல்லாத்தையும் ஓடியே போயிடுவேன், அப்படி தான் இருக்கேன் முடிவில். இதில் வேறு நம்ம பசங்களுக்கு வேறு ஓட்டிங் காம்படிஷன் வேறு வச்சா அவனுக்கு செகண்ட் ரேட்டை வேறு செலக்ட் பண்ணியிருக்கானே. ஸோ இதனால் நான் எதை எடுக்கிறோம்லையோ செகண்ட் ரேட்டை எடுத்தே ஆகணும். நீ ஃபஸ்ட் ரேட்டே கொடுத்தினாலும் நான் செகண்ட் ரேட்டை எடுத்தால் ஆகணும். 11 டோக்கன் கொடுத்துருக்கானே இந்த ஸ்பின்னில். ரைட்டா, வாங்க மக்களே வாங்க மக்களே போவோம். ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ ஓகே, இல்லை 2 ஸ்பின் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 2 ஸ்பின் டக்குன்னு அடிச்சுறோம். ஓகே, இந்த ஸ்பின்ல என்ன கிடைக்கி, என்னடா கிடைப்பீங்க, கோல்டன் கலரில் வேறு மாறி இருக்கு, ஒன்றும் தர மாட்டான்னு எனக்கும் தெரியும் ஓகே. நினச்சேன், ஐ நோ வெரி வெல். ஏ டோக்கன் ஓரளவுக்கு 19 டோக்கன் கொடுத்துருக்காங்க மக்களே, பங்கம் தான் ஓகேங்களா. ஸோ கடைசி ஸ்பின்னு கடைசி ஸ்பின்னு. ஸோ இதில் ஒரு 40 டோக்கன் கொடுத்துட்டானா நம்ம அப்படியே ஓடிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷனில் தான் இருக்கு. ஸோ என்ன கொடுக்கான், டே நல்லபடியாக கொடுங்கடா ஐயாப்பா. ஆஹா, செஞ்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே பிங்க் கலரில் மாதிரி இருக்குது. ரைட்டு, செஞ்சுட்டான் மக்களே, செஞ்சுட்டான். 12 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். ரைட்ரா, பங்க மாட்டானுங்க. சரி ரைட்டு. ஸோ என்ன வந்து நம்மகிட்ட ஒரு 220 டோக்கன் இருக்குது. ஸோ இந்த 220 சோலோ சோலோவாக அடிச்சு விட்றலாமான்னு எனக்கு தோணுது ஓகேங்களா. சரி, நான் அடிச்சு விட்டோம்னா கரெக்டாக இருக்குமா? ஆமாம் ஓகே மங்களே. இந்த 226 டைமண்ட்டி சோலோ சோலோவாக அடிச்சு விட்றலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிங்கிள் சிங்கிள் ஸ்பின்னாக அடிச்சுட போகிறோம் டக்கு டக்கு டக்குனு ஓகேங்களா. ஸோ என்ன கொடுக்குறதான்னு பார்த்தோம்னா வந்து 1 டோக்கன். ரைட்டு, சரி எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஸ்பின்னோட 10 ஸ்பின் பெட்டராக இருக்குன்னு தோணுது, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து டோக்கன் கொஞ்சம் ஹையாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 3 நல்லதான், சூப்பர். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 டோக்கன் வேணும் ஐயா. 32 டோக்கன் கடைசி ஸ்பின்னை கொடுத்து 3 ஸ்பின்லேயும் 10 10 கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.
ரெண்டு ஆ இன்னும் சரியாக சொன்ன பார்த்தீங்கன்னா சரியாக இன்னும் ரெண்டு ஸ்பின்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து டோக்கன் இன்னும் இருபதே இருபது டோக்கன் சரி 22 32 ஆமாம் சரி ஓகே நம்ம கணக்கில் வீக்கு தான் ஓகேங்களா ரெண்டு ஸ்பின்னுக்கு ரெண்டு பத்து கொடுத்துருங்கடா ஐயப்பா கொடுத்துருங்க 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 ரெண்டு ரைட்டு அப்போ அடுத்தது முன்னாடி ஸ்பின்னும் ரெண்டு இப்போவும் ரெண்டு மறுபடியும் அடுத்த ஸ்பின் என்னடா கொடுக்க போகிறீங்க அதுவுமா என்னது 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 பேக் ரைட்டு வாயில் வச்சுட்டோம் ஓகே மங்களே ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாம் காலியாகிச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துடலாம் சொன்னால மறுபடியும் ஒரு மூணு நாள் கழிச்சு நம்ம வீக்லி மந்த்லி எல்லாம் கிளைம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம் உள்ளே உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் போய் வழக்கம் போய் வச்சு ஆட்டு ஆட்டுனு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ஆடம் கேரக்டர் போய் எக்யூப் பண்ணிக்கிட்டு அடுத்து இந்த பேக் பேக்கு கன்னு இது எல்லாத்தையுமே அன்னே எக்யூப் பண்ணி விட்டு ஓகேங்களா டப்புன்னு போயிட்டு நம்ம கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின் அடிச்சு விட்டு வந்து நம்ம சுத்த போகிற மக்களே ஸோ இதை தான் நான் வழக்கமாக பண்ணுவேன் அதை தான் இப்போ பண்ணுறேன் ஸோ என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லணும் இல்லவா ஸோ அதனால தான் இதை வச்சுருக்கேன் வேறு வழி இல்லை ஆக்சுவலாக வந்து இது ஒர்க் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில அதுதான் உண்மை ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னொரு அதாவது இன்னைக்கு நாளைக்கு காலையில் ஒன்றாந்தேதி நாலு மணி வரைக்கும் டைம் இருக்குது நாலு மணிக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் சுற்றுற அப்படி தான் சுற்றிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே மூணு டோக்கன் கொடுத்துருக்கான் ஸோ எதுக்கு இப்போ நான் இப்போ இந்த 160 டைமண்ட் நான் சிங்கிள் ஸ்பின்னாக பண்ணுறேன்னு கேட்குறீங்க வேறு வழி இல்லை காரணமாக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா தான் நமக்கு டைமண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் என்னென்னு தான் யோசிக்கிறீங்க இன்றைக்கி தான் லெஸ்ஸி சுமார் வந்திருக்கல ஈ மக்களே ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டவப் பண்ணி தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ ஒரு ஸ்பின்னு ஓகே என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டு ரைட்ரா மக்களே கடைசி ஸ்பின்னு ஐயோ இன்னும் 12 டோக்கன் இருந்தால் போதும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ பங்க மண்டானே ரெண்டு ரைட்ரா 170 டோக்கன் மக்களே ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 டோக்கன் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனா வந்து 200 டைமண்ட் டாப் பண்ணுறதுக்கு லெஸ்ஸிஸ் மோரில் போய் அது அமௌண்ட்டை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 520 டைமண்ட் எடுத்து வந்து ஒரு 10 ஸ்பின்னை போட்டோம்னா நமக்கு எப்போ இருந்தாலும் மினிமம் 10 கிடைக்கும் மினிமம் 10 டோக்கன் கிடைக்கும் ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை வேணால் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 160 டோக்கன் இருக்கா ஸோ இப்போ போயிட்டு சுத்த போகிறோம் சார் 170 இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் 60% ஆஃபராமா அதாவது இதுனா வந்து உங்களுக்கு டைமண்ட் கம்மியாக இருந்தால் ஓகேங்களா ஸோ 49 கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃபரில் கொடுப்பானுங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பைப் பண்ணியாச்சு இப்போ இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஒரு மைடியும் கிடைக்காது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தினா ஏதாச்சும் தான் கிடைக்கும் ஓகேங்களா பட் இதில் என்ன வந்து எனக்கு செகண்ட் லைட்டு ஃபஸ்ட் லைட்டு இந்த கடைசி 10 ஸ்பின்லேயே குத்துட்டோன்னா நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ டைமண்ட் சுற்றி இருக்கும்னு நமக்கே தெரியும் 1200 டைமண்ட் அனாமல் தான் செலவு பண்ணியிருக்க மகளே அந்த ஃபஸ்ட் நாள் சுத்தின டோக்கன் 57 டோக்கனை ரீடீம் பண்ணாமல் இருந்தால் எனக்கு இப்போ இந்த கடைசியாக பண்ண ஒரு 1500 டோக்கன் செலவே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுறது பாருங்க ஒரு 10 பங்க மாட்டானுங்களே ஆஹா டோக்கன் கிட்டத்தட்ட 84 94 போட 20 டோக்கன் 14 டோக்கன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு மக்களே மொத்தமாக 24 டோக்கன் கிடச்சிருக்கு இந்த ஒரு சிங்கிள் ஸ்பின்னில் இந்த ஒரு 10 ஸ்பின்னில் மட்டும் ஓகேங்களா ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறேன்னா வந்து எந்த வேர்னில் எடுக்கிறாங்க அதை ஓட்டிங் உங்களுக்கு காட்டணும் அல்லவா ஸோ அதையும் நான் காமிச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அலைட் எடுக்கலாமா ஃபஸ்ட் அலைட் எடுக்கலாமா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே போய் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம் ஸோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்க்காதவங்க போய் மறுபடியும் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா ஸோ இப்போ போயிட்டு திடீர்னு ஓட்டெல்லாம் மாற்றிட்டு வரக்கூடாது ஏன்னா வீடியோவே போஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணணும்னா யூடியூப் போயிட்டு எந்த போஸ்ட்டுக்கு அதிகமாக வந்திருக்குன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஓகே நைட்டு 12:20 கெடுத்துருங்க மக்களே பாருங்கள் மக்களே விடிய காத்தால 12:20 இந்த கண்டெண்ட்டை மேக் பண்ணி எடிட் பண்ணி வைக்கணும் ஏன்னா நமக்கு டைம் கிடைக்காது மக்களே நம்ம என்றைக்காக ஒரு நாள் தான் கண்டெண்டே போடுறோம் போடுங்க இங்கே பாருங்கள் 118 ஓட்டு விழுந்திருக்கு அதில் 75% இப்போ அப்படியே வாக்களித்துள்ளனர் அதனால் உங்கள் மக்களின் வாழ்க்கை சி வாக்கே மகேசனின் வாழ்க்கை சி வாக்கு என்னடா அது காலங்காட்டி குளருது ஆகி ரைட் மக்களே அன்லாக்கிங் த பீஸ்ட் செகண்ட் அலைட் நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் பட் ஆனால் இதில் எனக்கு எந்த ஒரு பீலும் இல்லை மக்களே நான் கண்டக்டர் எங்கே தான் இதை எடுத்து போடுறேன் நீங்கள்லாம் எடுத்து போடணும் அவசியமே கிடையாது இப்போ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் யூடியூப் காசில் கிட்டத்தட்ட ஒரு 35-30% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டக்டுக்காக மட்டும் செலவு பண்ணிக்கிறேன் வங்க மாட்டானுங்கன்னா இந்த ஹிப்ஹாப்பில் இந்த பேண்ட் தவிர பேண்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஏஞ்சலிக் பேண்டை கொடுத்துருந்தானுங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்திருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஓகேங்களா ஸோ வேறு இருக்குது இப்போ என்னடா சுத்த போகிறேன்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக ஒரு மூணு ஸ்பின் பண்ணலாம் அந்த மூணு ஸ்பின்னை பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா ஒரு 3 டோக்கன் கிடச்சிருக்கு ஸோ எதாச்சும் கிடச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றது ஏ என்னடா கங்கராஜுலேஷன்ஸு வீணாக போனவனுங்களா யூடியூப் பாக்ஸுக்கு தான்
ஸோ கடைசி ஸ்பின்னு கடைசி ஸ்பின்னு ஏன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வச்சு பார்த்திங்கன்னா 18 டோக்கன் இருக்குது. ஸோ போய்ட்டு நம்ம என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஏதாச்சும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் தான் கிடைக்குமான்னு பார்த்தேன், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ போயிட்டு அந்த அவதார் பேனரு இதில் எல்லாத்தையும் வாங்கி போடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே எங்கே இந்த அவதார் ஓகே ரைட்டு குயிக் எப்பியூ கூடு ஓகே கியூப் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பேத்தர் ஓகே அது பேனரும் முன்னாடி போட்டது. ஆமாம் இப்போ இந்த ஒயிட் டி ஷர்ட் என்ன இப்போ எஃப்எஃப்னு போட்டிருக்குது நல்லா இருக்கும் போலையே. இது ஒரு 3 தானே போட்டுடு இன்னும் 5 இருக்கு ஓகே. அடுத்தது இந்த கழுகு முக்கை வாங்குங்க ஓகே மக்களே. ஸோ இன்னும் ஒரு 2 டோக்கன் இருக்குது, இதுக்கு என்ன வாங்குறது உருப்படியாக வாங்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 2 டோக்கன் பே பண்ணுற எதுவுமே கொடுக்கல. அதனால் 2 போன்ஃபயர்களை வாங்கி நாம் இந்த ஆட்டத்தை முடித்துக்கொள்வோம். நம்ம அக்கௌண்ட்டில் இப்போ எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு டைமண்ட் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே ஒரு டைமண்ட் மொத்தபடியாக நம்ம சொத்தை எழுதி வாங்கிட்டான். கிட்னியில் கால் பங்கு கிட்னியை கேட்குறான். ஸோ அதனால் யாரும் சுத்தாதீங்க, உங்கள் அப்புறம் உங்கள் கிட்னிக்கு நல்லதில்லை ஓகேங்களா. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டேன். எனக்கு இந்த பண்டில் வந்துன்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இன்க்ளூடிங் ஷார்ட்ஸில். ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு பண்டலை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஏன்னா கண்டென்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கலர் விசிபிலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பும் அங்கீகரிச்சிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி ஏஐயோட அனலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே மேலே அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்களா.